Hi guys, இன்னைக்கு வந்து GitLab machine உடைய walkthrough வந்து பார்க்கலாம். So இந்த machine உடைய rating வந்து 3.9. So அது மட்டும் இல்லாம 3000 users அப்புறம் 2000 மேல users வந்து இத வந்து own பண்ணிருக்காங்க. So இதோட ratings பாத்தீங்கன்னா user வந்து மீடியமா இருக்கு. Root கூட கொஞ்சம் மீடியமா இருக்கு. So actually இந்த machine உடைய approach என்னன்னா ஒரு GitLab உடைய website வந்து openல இருக்கு port 80ல. Actually GitHub மாதிரியே தான் போன வீடியோவில் கூட நான் வந்து சொன்னேன் இந்த பிட் பக்கெட் எல்லாம் இருக்குது காக்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் சேம் கிட் அப்ளிகேஷன் தான். ஸோ கிட்லேபில் வந்து நம்ம வந்து ஒரு யூசரோடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி அப்புறமா நம்ம வந்து கிட்லேப் வழியாக ஒரு ரிவர்ஸ் ஷெல்லை வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி இனிஷியல் ஷெல் எடுக்கிறோம். அப்புறமா அங்கேருந்து நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணி ஏன்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம டிவி கனெக்ட் பண்ணி நார்மல் யூசர் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டைன் பண்ணுறோம், அதாவது ஹாரிசன்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ சூடோ ப்ரிவிலேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட் புல் இருக்குது. ஸோ கிட் புல் இருக்கிறதுனால நம்ம வந்து கிட் ஹூக்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி நம்ம வந்து ரூட்டோடைய பெர்மிஷன் வந்து எடுக்கிறோம், அதாவது ரூட் ஷெல் வந்து எடுக்கிறோம். ஆக்சுவலாக அந்த மிஷினை சால்வ் பண்ணுறதுக்கு 2 types இருக்குது. ஒன்று வந்து கிட் புல்லை வச்சு நம்ம வந்து அப்யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யூசருடைய டைரக்டரியில் ஒரு பைனரி இருக்குது, அதாவது விண்டோஸ் EXE ஃபைல். ஸோ அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம். ஸோ அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ரூட்டோடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ தேர் ஆர் 2 ways. நான் வந்து கிட் வழியாக தான் சால்வ் பண்ணேன், எனக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அவ்வளோவா வராது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐபி வந்து 10.10.10.114. As usual நம்ம வந்து Nmap ஃபாஸ்ட் ஸ்கேன் வந்து பண்ணுவோம். ஸோ -f அதோட ஐபி அப்புறம் ON இதை வந்து Nmap ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணோம். நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Nmap ஃபாஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து HTTP அப்புறம் வந்து SH சர்வீஸ். ஸோ அப்புறமா இன்னொரு ரன் வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்கேன் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ எல்லா போர்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு அக்ரெசிவான ஸ்கேன் அந்த பர்டிகுலர் ஐபிக்கு. அப்புறம் இதை வந்து நம்ம வந்து Nmap ஃபுல் அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். நான் ஏற்கனவே இதை நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ Nmap ஃபுல் அப்படிங்கிற ஃபைலை வந்து கேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SSH வந்து பார்த்தீங்கன்னா 7.6 p1 இருக்குது. ஆக்சுவலாக லேட்டஸ்ட் வந்து 7.6 p2. ஸோ இதை வந்து எனிமரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆல்ரெடி போர்ட் 80ல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய HTTP மெத்தட்ஸ் ரன் இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் இருக்குது, HTTP ரோபாட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் இருக்குது. இந்த ரோபாட்ஸில் ரிசல்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது தான் நம்மளுடைய என் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்லேப் அப்படின்னு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரீடைரக்டட் URL இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக இந்த பர்டிகுலர் URLலேயே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ காப்பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கெல்லாம் கிட்லேப் பற்றி உங்களுக்கு மேபி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து உங்களுடைய லோக்கல் கம்பெனியில் வந்து ஒரு கிட் வேர்ஷனை வந்து ரன் பண்ணோன்னா நிறைய பேர் ஏன் நாங்கள் கூட கிட்லேப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட்லேப் வந்து உங்களுடைய கம்பெனிக்குள்ளேயே நீங்கள் வந்து கோட் வெர்ஷனிங்கெல்லாம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து robots.txt ரொம்ப நேரம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரியல. ஸோ robots.txtயில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே Nmap ஸ்கிரிப்ட் வந்து ரோபாட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எல்லா டைரக்டரிஸையும் நம்ம போய் பார்த்தாச்சு, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் முக்கியமாக ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டரி வந்து -help. ஸோ ஆக்சுவலாக எங்களுடைய லோக்கல் கம்பெனியில் கூட இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஹெல்ப் டைரக்டரியில் வேறு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது தான் என் பாயிண்ட்னு நினச்சேன். ஸோ bookmarks.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா கிட்லேப் லாகின் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிட்லேப் லாகின் அந்த கீழே எங்கள் அட்ரஸ் பார் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு JavaScript ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதை வந்து என்னான்னு பார்க்கலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை. ஸோ இன்ஸ்பெக்ட். ஸோ ஆக்சுவலாக அந்த கோடு என்னான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா JavaScript ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இது என்னான்னு தெரியல, ஃபுல்லாக ஹெக்ஸாடெசிமலில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன். காப்பி பண்ணிவிட்டு கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் ஏதாச்சும் ரன் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணலாம். So first time na use panren. So first time neenga on the console comments alla paste panningana so allow pasting appdin koduknom appo matha nammala comments ondu kodukka mudiyum. So the function ku oru pair ondu kodukran. So it on the sam appdin kodukran. So adha on the run panni paakalam. So inga pathina onnume namalku on the output on the onnume varala. So inga pathina oru variable on the declare pannirukanga and the variable ku on the oru array. So inga inda pathina idu oru array actually இவ்வளோ தூரம் ஆறு. ஸோ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம பைத்தனில் வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸோ கிளியர் பைத்தன் 3 பைத்தன் 2 வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு டிசம்பர் 2019க்கு. ஸோ 2020ல் இந்த பைத்தன் 2 மட்டும் தான் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ஒரு சிம்பிள் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து உங்களுக்கே தெரியும் இது என்ன டேட்டா டைப்னு, லிஸ்ட் டேட்டா டைப். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபார் வேல்யூ இன் எல் அதை நான் பிரிண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பைத்தன் வந்து பை டிஃபால்ட்டாக ஆஸ்கியில் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் எல்லாம் பை டிஃபால்ட் ஆஸ்கியில் பிரிண்ட் பண்ணிவிடும் பைத்தன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 76, 61, 65 அப்படின்னா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஆஸ்கி. ஸோ ஆஸ்கி இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உபுண்டூவில் பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஆஸ்கி அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ. ஸோ இந்த ஏ வந்து ஹெக்ஸாடெசிமல் 41 இதோடைய டெசிமல் வேல்யூ வந்து 65. ஸோ அது தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் அதாவது சாரி ஃபஸ்ட் நம்பர் வந்து 76 இருக்குது இங்கே. ஸோ ஹெக்ஸாடெசிமல் எப்போவுமே /XL இருக்கும். ஸோ 76 ஆனால் வி. ஸோ அதை வந்து கீழே வந்து நீங்கள் வந்து அந்த டேபிளில் வந்து மேப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி வந்து 76 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சிம்பிளாக பைத்தனில் வந்து டிகோட் பண்ணலாம். இல்லைனா நீங்களே செப்பரேட்டாக ஸ்கிரிப்ட் கூட எழுதலாம். ஆனால் அது தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிளேவ் அப்புறம் யூசர் பாஸ்வேர்டு வந்து இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். கிளேவ் உடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து கிரெடிட்ஸில் போட்டுக்கலாம். கேட் creds.txt Clave. ஸோ இவனுடைய பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து Clave அப்புறம் Clave உடைய பாஸ்வேர்டு ரிமெம்பர் மீ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே GitHub இந்த மாதிரி கிட்டு சம்மந்தப்பட்ட சிடிஎஃப் சொன்னால் எப்போவுமே நீங்கள் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே என்னென்ன கமிட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கணும், லாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணுறோம் இங்கேயும். ஸோ கிட் வந்து எல்லாமே காமன், ஆனால் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், இன்னும் வந்து டெப்ளாயர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ ப்ரொஃபைலில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. மாஸ்டர் அப்படின்னு பிரான்ச் இருக்குது, பேட்ச், டெஸ்ட், டெப்ளாய்னு. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு மாஸ்டர் பிரான்ச்சுக்கு டைரெக்டாக உங்களால் ஃபைல் வந்து அப்லோட் பண்ண முடியாது, க்ரியேட்டிவ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் பிரான்ச் க்ரியேட் பண்ணி அப்புறமா நீங்கள் வந்து மர்ஜ் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஷெல் வந்து அப்லோட் பண்ணலாம் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்னு இருக்குது. இல்லைனா நியூ ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஷெல்லோடைய கோடு வந்து அங்கே வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ கிளிக் டு அப்லோட். நான் வந்து ஏற்கனவே shell.php வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நியூ ஃபைல் ஷெல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரான்ச் வந்து பை டிஃபால்ட்டாக பேட்ச் 3 இருக்குது. ஏன்னா நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது, பெர்மிஷன்ஸ் வந்து இருக்காது பை டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ அந்த அப்லோட் ஃபைல் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்லோட் வந்து முடிஞ்சிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து merge request க்ரியேட் பண்ணு அப்படின்னு கேட்கும். சப்போஸ் இப்படி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கிட் வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி கேட்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளே தான் merge request வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சோர்ஸ் பிரான்ச் அதாவது நம்ம வந்து பேட்ச் 3 பிரான்ச்சுக்கு தான் நம்ம வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வரணும்னா டார்கெட் பிரான்ச் வந்து மாஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் merge request அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இப்படி கொடுத்துட்ட உடனே இங்கே வந்து merge அப்படின்னு கொடுக்கணும். ஸோ merge கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிரான்ச்சும், அதாவது அந்த பேட்ச் 3 வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது வந்து மாஸ்டருக்கு வந்து merge ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து மாஸ்டரில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ரொஃபைல் அங்கே போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக மாஸ்டர் பிரான்ச் தான் டிஸ்பிளேயில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா merge branch patch 3 into master அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடு வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய shell.php-ல இது தான் இருந்துச்சு. இது வந்து ரிவர்ஸ் ஷெல் பென்டெஸ்ட் மக்கியில் இருந்து அப்புறம் என்னுடைய ஐபி அப்புறம் போர்ட் வந்து 1234. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லிசனர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ என்சி என்எல்விபி 1234 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. எப்பவுமே ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறோன்னா அது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோடைய பாத் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பொதுவாக டெவலப்பர்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டெவலப்மெண்ட் நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க இது வந்து எங்கே இருக்கும்னு. ஸோ shell.php இதை நான் ஏன் இங்கே வந்து கரெக்டாக ப்ரொஃபைல் அப்படிங்கிற யூஆர்எல் கொடுத்துருக்கேன்னு நான் ஒன்ஸ் ஷெல் எடுத்துட்ட உடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ shell.php இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷெல் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை அப்கிரேட் பண்ணலாம். ஸோ python-c import pty.spawn bin/bash. ஸோ இப்போ வந்து நம்ம export term is equal to xterm ஏன்னா clear வந்து ஒர்க் ஆகணும். ஸோ ஆட்டோ கம்ப்ளீஷன் கூட ஒர்க் ஆகணும். ஸோ கண்ட்ரோல் ஜெட் இதை வந்து பேக்ரவுண்டுக்கு தள்ளிட்டு stty raw echo. ஸோ இப்போ வந்து fg வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற பாஸ் வந்து ஃபோர்க்ரவுண்டுக்கு வரணும். அது வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ லினக்ஸில் வந்து ஜாப் இந்த க்ரான் ஜாப் ஸோ இது பற்றியெல்லாம் நம்ம வந்து அதில் பார்க்கலாம். ஸோ கிளியர். ஸோ இப்போ வந்து பேக் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து வேறு www-html இருக்கோம். ஸோ இங்கே ls-l அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது, டெப்ளாயர் இப்படி இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து git ப்ராஜெக்ட்ஸ் யூஸ்வலாக கிட்டில் இருக்கிற என்ன ப்ராஜெக்ட் இருக்கோ நீங்கள் வந்து அதை க்ளோன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் நேமில் தான் அது வந்து க்ளோன் ஆகும். இது மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு டூல் கூட நீங்கள் வந்து இங்கே ரைட் சைடில் கிட்ஹப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே ரைட் கிளிக் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா க்ளோன் கூட பண்ணலாம். இதை வந்து அதாவது இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல வந்து காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து க்ளோன் பண்ணலாம். ஸோ இப்படி க்ளோன் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற நேமில் தான் டைரக்டரி வந்து க்ரியேட் ஆகி அதில் இருக்கிற ஃபைல்ஸ் ஆனால் அந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளே வந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ls-l ப்ரொஃபைல். ஸோ அந்த ப்ரொஃபைல்குள்ளே நம்மளுடைய ஷெல் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரொஃபைல் /shell.phpன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டெவலப்பருக்கு இது நார்மலாக தெரியும். ஸோ டெவலப்பர் நாலேஜும் கிட் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதை வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பொதுவாக எப்போவுமே ஒரு வெப் அப்ளிகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஷெல் எடுத்துகிட்ட உடனே டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கோடில் கண்டிப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு பேக் அண்ட் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ் வந்து டம்ப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, ஏதாச்சும் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எந்த ஒரு டேட்டா பேஸ் கோடும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே இந்த கிட்லேப் வந்து எனுமரேஷன் பண்ணும்போது, அதாவது இந்த கமிட் லாக்ஸு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக ஒரு இடம் வந்து ஸ்னிப்பெட்ஸ். கிட்லேபில் ஸ்னிப்பெட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஸ்னிப்பெட்ஸ்னால் காமனான கோடெல்லாம் இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணுற கோடு, இல்லைனா சர்டன் வேலிடேஷன் பண்ணுற கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PostgreSQL அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த PostgreSQL நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த கோடை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ரீரைட் பண்ணுறேன். ஸோ கேட் connect.php. ஸோ இதை நான் ரைட் பண்ணுறேன். vim connect.php. ஸோ இந்த கோடை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா select star from profiles அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடே இல்லை. ஸோ So print pannathukku neenga vandu or while loop vandu eludhanum. So while suppose ungalku PHP programming varalana simple ah neenga vandu ennoda SQL injection video pathina adla irukum. Ana adla vandu MySQL idu vandu actually PostgreSQL. So PostgreSQL ku connect pannathukku pg_connect அப்படினு இருக்கும். எப்படி MySQL க்கு MySQL I இருக்கு, MySQL இருக்கோ அதே மாதிரி தான் Postgres க்கு pg_connect அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ pg_fetch_row அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எப்படி அரே ஃபெட்ச்னு ஏதோ சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ SQLல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ரோவை நான் பிரிண்ட் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரோ வந்து ஆக்சுவலாக அரே டேட்டா டைப். ஸோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆகாது. ஸோ பிரிண்டார் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாகும். ஸோ இங்கே ஒரு சும்மா ஒரு லைன் பிரேக் வந்து கொடுக்குறேன். ஒயிலும் க்ளோஸ் பண்ணியாச்சு, கோடும் என் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த connect.php வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பைத்தன் -m ஃபஸ்ட்டு டப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ விச் டப்ளிகேட் இருக்கு. ஸோ simple http server 8888. ஸோ இப்போ வந்து duplicate http 10.10.14.171 என்னுடைய ஐபி. ஸோ 8888 அப்புறம் connect.php. ஸோ இப்போ வந்து நான் வந்து temp டைரக்டரியில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கரண்ட் டைரக்டரியில் எனக்கு வந்து ரைட் பர்மிஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ ஐஃபன் நியூ ஓ ஆப்ஷன் டெம்பரரி டைரக்டரி. ஓகே, நான் ஃபைல் நேம் வந்து கொடுக்கல அதுக்கு. சிடி டெம்ப். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக டப்ளிகேட் பண்ணலாம். ஸோ ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது php -f. நான் அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து நம்ம வந்து -f ஆர்குமெண்ட்டில் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் ஆகிட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸிக்யூட் ஆன உடனே அதோடைய வேல்யூஸ் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Clave அப்புறம் அவனுடைய ஏதோ ஒன்று base64 ஆனால். ஸோ இது வந்து மேபி யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்கலான்னு. ஸோ ssh செஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ssh லாகின் ஆகுதான்னு. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு ssh Clave at 10.10.10.141 141னா 114 114. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஸோ பாஸ்வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் ஆகிட்டோம் Claveக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து இருக்குது. ஸோ wc user.txt. ஸோ 33 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் connection.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம். எனக்கு ஆக்சுவலாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வராது. ஸோ அதனால் நான் வந்து இந்த பாத் வந்து நான் வந்து எடுக்கல. ஸோ www-dataவில் ஒரு sudo ப்ரிவிலேஜ் வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி git pull அப்படிங்கிற sudo ப்ரிவிலேஜ். ஸோ கனெக்ஷன் க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஷெல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவிலேஜ் எஸ்லேஷன் வந்து www-dataவில் இருந்து டைரெக்டாக ரூட் ப்ரிவிலேஜ் வந்து எப்படி அட்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் வந்து sudo -l வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா sudo commands வந்து ரன் பண்ணலான்னு. ஸோ இங்கே பார்த்தோம்னா www-data வந்து root யூசருக்கு யூசர் பின் git pull அப்படிங்கிற கமெண்ட் வந்து ரன் பண்ணலாம். அதாவது git pull கமெண்ட் வந்து ரூட் ப்ரிவிலேஜில் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து அப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்டரி நம்மளுக்கு வந்து ரைட் பர்மிஷன்ஸ் வந்து எதுக்குமே இல்லை. ஏன்னா எல்லாமே ரூட் ஓனர்ஷிப். ஸோ நம்மளுக்கு வந்து ரைட் ப்ரிவிலேஜ் வந்து இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல், அதாவது இந்த பர்டிகுலர் டைரக்டரியை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் டெம்ப் லொக்கேஷனுக்கு. ஸோ -r ரிகர்சிவாக காப்பி பண்ணோம். ஸோ ப்ரொஃபைலை வந்து நான் வந்து டெம்ப் லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் டெம்ப் லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணிட்ட உடனே இங்க வந்து நமக்கு எல்லாமே ரைட் privileges எல்லாமே இருக்கும். சோ நம்ம வந்து இங்க வந்து git commands எல்லாம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் git status இப்படி எல்லாம் கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து permission denied அப்படினு வருது. ஏன்னா நமக்கு வெறும் git pull அப்படிங்கற கமாண்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்திருக்கு. So நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் git hooks பத்தி. So git hooks அனா நீங்க வந்து ls git hooks அப்படிங்கற டைரக்டரி வந்து நீங்க வந்து பார்க்கணும். So இந்த hooks அனா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு git ஆபரேஷன் வந்து பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் git commit பண்ணனும்னா அந்த commit பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்టిక్యులர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். So அப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னா நான் pre-commit அப்படிங்கற ஃபைல்ல வந்து என்னோட ஸ்கிரிப்ட் வந்து எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து git push பண்ணனும். So அந்த git push பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து pre-push அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அதே நான் post-push அதாவது புஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதை வந்து post-push அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இந்த ஃபைல் நேமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த pre அப்படிங்கிறது எப்போ நீங்கள் வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியா இல்லை கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்புறமாவான்னு அப்புறமா எந்த பர்டிகுலர் நீங்கள் வந்து கிட்டோடைய கமாண்ட் ரன் பண்ணும்போது. ஸோ இதுதான் இதோடைய ஃபைல் நேமிங் கன்வென்ஷன் அது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு git hook வந்து git pull பண்ணும்போது ஒரு git hook வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா நான் வந்து post-merge அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு post-mergeனா ஸோ நான் பண்ண போகிற privilege escalation வந்து git pull-ல வச்சு. ஸோ ஆக்சுவலாக git pull வந்து பை டிஃபால்ட்டாக பேக்எண்டில் வந்து ரெண்டு ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ ஒன்று வந்து git fetch ஆப்ரேஷன் நடக்குது. git fetch நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக git merge வந்து ரன் ஆகும் பேக்எண்டில். ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டு நீங்கள் தனித்தனியாக ரன் பண்ணுறதுக்கு git pull வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக git வந்து fetch பண்ணி merge பண்ணிவிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து post-merge அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுத போகிறோம். post-mergeனா இந்த git fetch-உம் merge-உம் ஆனதுக்கப்புறம் அந்த post-merge அப்படிங்கிற ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபைல் வந்து post-merge அப்படிங்கிற நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அந்த git hooks-குள்ளே போகலாம். hooks ஸோ இங்கே வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து எழுதணும். ஸோ EOF போஸ்ட் மர்ஜ். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் வந்து எழுதணும். ஸோ bin/bash. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா who am I அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரூட் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பேஷ் வந்து இன்ட்ராக்டிவ் ஷெல் ரூட்டோடைய ப்ரிவிலேஜில் இன்ட்ராக்டிவ் ஷெல் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பேஷ் ஐ. ஸோ இப்போ நான் வந்து EOF இது கொடுத்தேன்னா அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்கலாம் post-merge. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ post-merge ஸோ எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ போய் git pull வந்து பண்ணலாம். ஸோ sudo git pull அதாவது user bin git pull. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப் டு டேட்னு இருக்குது. ஸோ git pull வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ ரிமோட் அதாவது இந்த GitLabல சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னா git pull வந்து நடக்காது. ஸோ சேஞ்சஸ் வந்து இருக்கணும்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் வந்து பண்ணணும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா ஒரு சிம்பிள் ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட். ஸோ சேஞ்சஸ் இருக்கிறதுனால கிட் புல் வந்து கரெக்டாக இதை வந்து செக் பண்ணி ஓகே ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது புல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் சேஞ்சஸ் இல்லைன்னா தான் அந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணிடலாம். சப்மிட் மர்ஜ் ரிக்வெஸ்ட். merge. ஸோ merge ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து git pull வந்து இஷ்யூ பண்ணோம்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ git pull எக்ஸிக்யூட் ஆகும்போது அப்படியே அந்த ஹூக் கூட ட்ரிகர் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sudo user bin git pull. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா who am I கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு ரூட். அது மட்டும் இல்லாமல் நான் பேஷ் -i யூஸ் பண்ணதால் அந்த பர்டிகுலர் ப்ராம்ப்டும் அதாவது யூசருடைய ப்ராம்ப்ட் கூட பிரிண்ட் ஆயிருக்கு அதாவது ரூட் ப்ராம்ப்ட். ஸோ இது டைரெக்டாக எக்ஸிட் ஆகிடும் இது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான reverse shell code illana edachum one neengala dhaan anga vandu kudukanum so git hooks vandu epovume script vandu execute aite automatically adu vandu exit aadum so idu vandu oru poc kaga dhaan na vandu inga vandu koduthirukka so inda valiyila dhaan nam vandu root privileges vandu attain panna mudiyudhu so ipdi dhaan neenga vandu abuse pananum git privileges. Okay guys, next tutorial vandu paakalam. Thanks.